Happy morning, students. Welcome to Rani Snacks Magic. Please do subscribe and press the bell icon for more videos. Please do like and share to your friends. இதில இப்ப நம்ம எக்சர்சைஸ் 3.13 ல உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். Determine the nature of the roots for the following quadratic equations னு கொடுத்துட்டாங்க. இதில nature of the roots வேணும் அப்படினா இந்த discriminant ஓட வேல்யூ எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம இத வந்து கால்குலேட் பண்ணனும். இப்ப discriminant ஓட வேல்யூ வந்து greater than 0 ஆக இருந்துச்சு அப்படினா அதுக்கு பேர் நம்ம வந்து real and unequal அப்படினு சொல்லிட்டு சொல்வோம். அதே இது discriminant is equal to 0 அப்படினா real and equal அப்படினு சொல்வோம். அதே இது discriminant is less than 0 ஆக கிடைச்சிருந்து அப்படினா no real roots அப்படி சொல்லுவோம். சோ இது வந்து greater than 0 வா equal to 0 வா less than 0 வா இத வெச்சு தான் நம்மளோட நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை நம்ம ax2 + bx + c = 0 இதோட நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். x2க்கு முந்தி உள்ள கோஎஃபிஷியன்ட் வந்து a னு எடுத்துப்போம். x-க்கு முன்னால உள்ளது b, கான்ஸ்டன்ட் வந்து c. அப்ப a-வோட வேல்யூ நமக்கு இங்க 15 இருக்குது, b-க்கு பதிலா 11 இருக்குது, c-க்கு பதிலா 2 இருக்குது. இந்த டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு b2 - 4ac. அப்ப b2 அப்படினா 11² - 4 a-க்கு பதிலா ஒரு 15, c-க்கு பதிலா ஒரு 2. 11² - 121 மைனஸ் இது ஃபுல்லத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 120. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா நமக்கு 1 கிடைச்சிருக்கு. 1 அப்படிங்கிறது டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 தான் நம்ம வந்து 1 னு சொல்லி சொல்றோம். சோ அப்ப கிரேட்டர் தென் 0 அப்படினா நம்ம என்ன சொன்னோம், ரியல் அண்ட் அன்ஈக்குவல். அதனால therefore the roots are real and unequal. இதான் நம்மளோட ஆன்சர். இதுவும் அதே போல தான். சோ a க்கு பதிலா 1, b க்கு பதிலா -1, c க்கு பதிலா -1. சோ முன்னால என்ன சைன் இருக்கோ அதையும் சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ discriminant equal to b2 - 4ac. அப்போ -1² - 4 a-க்கு பதிலா 1, c-க்கு பதிலா -1. அப்போ 1 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ +4 விச் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ 5 அப்படிங்கிறது விச் இஸ் கிரேட்டர் தென் 0. அதனால தெர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்இக்குவல். இதுல நமக்கு ஏக்கு பதிலா ரூட் 2 இருக்கு, பிக்கு பதிலா -3 இருக்குது, சிக்கு பதிலா 3√2 இருக்குது. டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு b2 - 4ac ல தான் போட போறோம். சோ -3² - 4 ஏக்கு பதிலா ஒரு ரூட் 2, சிக்கு பதிலா ஒரு 3√2. சோ -3² 9 ஆயிடும், -4 × 3. சோ நம்ம இதை வந்து 12 எடுத்துக்கலாம். ரூட் 2 × √2 2 ஆயிடும், அதனால இன்ட்டு ஒரு 2. அப்ப 9 - 24 விச் இஸ் ஈக்குவல் டு -15 கிடைச்சிருக்கு. அப்ப டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ லெஸ் தேன் 0. சோ லெஸ் தேன் 0 அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், விச் ஹாஸ் நோ ரியல் ரூட்ஸ். அதனால தெர்ஃபோர் இட் ஹாஸ் நோ ரியல் ரூட்ஸ். இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுல ஏக்கு பதிலா 9 இருக்கு, பிக்கு பதிலா -6√2 இருக்குது, சிக்கு பதிலா 2 நமக்கு இருக்குது. சோ டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு b2 - 4ac. அப்ப -6√2² - 4 × 9 × 2. சோ 6² அப்படிங்கையில 36 ஆயிடும், √2² 2 ஆயிடும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். மைனஸ் இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு 72. 36 × 2 = 72 தான். சோ 72 - 72 = 0. அப்ப டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0 கிடைச்சிருக்கு. அதனால தெர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். இதுலயும் அதே போலதான், x2க்கு முந்தி உள்ளதெல்லாம் ஏன்னு வச்சுக்குவோம். இங்க ஆல்ரெடி ஸ்மால் ஏபிசி இருக்கிறதுனால கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கலாம். 9a² b² கேபிட்டல் பி க்கு பதிலா -24abcd, கேபிட்டல் சி க்கு பதிலா 16c²d². இப்ப டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு b² - 4ac. சோ b²னா -24abcd² - 4 × a க்கு பதிலா 9a²b², சி க்கு பதிலா 16c²d² போட்டுக்கிறோம். சோ இது ஃபுல்லத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா
24 square அப்படிங்கையில 576 வரும் அது தவிர ஒரு a square b square c square d square இருக்கு minus into minus நமக்கு plus ஆயிடும் minus so இது அவ்வளத்தை multiply பண்ணா ஒரு 576 வரும் மறுபடி ஒரு a square b square c square d square so ரெண்டுமே சேம் வேல்யூ அப்படிங்கிறதுனால நமக்கு 0 கிடைச்சிச்சு அப்ப டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ equal to 0 அப்படிங்கிறதுனால the roots are real and equal. Thank you, students. Bye.